அனைத்து குருமார்களுக்கும் இங்கே உள்ள அனைத்து அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லணும்னா, பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நம்ம சேர்ந்ததே வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், அப்புறம் அந்த ஜாதகத்தை பற்றி பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நான் யூடியூப்பை ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ராஜேஷ் சாருடைய வீடியோ பார்த்து அதில் தான் நான் அப்புறம் அடுத்து எப்படி எப்படி இதில் சேர்றது ஒவ்வொன்றா ஆன்லைனில் செக் பண்ணும்போது அவங்க ஒருத்தருடைய கான்டாக்ட் நம்பர் கிடச்சி நான் சந்திதே மேடம் மூலிமா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கே அந்த ஒரு வேலையில் ப்ரொமோஷன் கிடச்ச வேலைக்கு நமக்கு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்ம அப்புறம் சாருடைய இது சாருடைய முன்னாடியே நான் சேர்க்க முன்னாடியே சாருடைய வீடியோ உங்கள் நீங்கள் பேசின வீடியோ எல்லாமே நான் பார்த்து அதுக்கு முன்னாடி நான் அந்த கிளாஸ் சேர்க்க முன்னாடி அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் பேசிக்காக பார்த்து அப்படியே ஒவ்வொன்றும் நம்ம என்னுடைய வீடு கட்டினதாக இருக்கட்டும் இல்லை எனக்கு கல்யாணம் முடிஞ்சது நான் முன்னாடியே அதை பார்த்துட்டு ஒவ்வொன்றும் பின் பாயிண்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு அப்படியே எனக்கு அப்பயே ஆச்சரியம் வச்சு கண்டிப்பாக நான் கிளாஸில் ஜாயின் பண்ணேன், நான் கண்டிப்பாக அதை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்புறமேட்டு தான் நான் மேலே சாந்திதேவி மேடத்தை காண்டாக்ட் பண்ணி நான் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன். ரெண்டாவது வந்து இதான் என் ஆர்வம். அடுத்து ரெண்டாவது என் வேலை பற்றி, நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி நான் கடினமாக தான் உழைப்பேன், ஆனால் இப்போ வந்து அதிகமான உழைப்பு. அப்புறம் சார் நீங்கள் ஒரு ஆதிபத்தியம் கிளாஸ் எடுத்தீங்க, நீங்கள் தான் எடுத்தீங்க. ஒன்றுக்கு எட்டு நான் எனக்கு ஏஎல்பி மேசம் ஒன்று எட்டுக்கு ஐயா உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தாயா காரணம் நீங்கள். அதே மாதிரி நானாக தான் அந்த இதுக்கு காரணம்னு போது அப்படியே எனக்கு அப்படியே அந்த நாலாவது கிளாஸ் எடுக்கும்போதே ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு இதையும் லக்கண இது ஆதிபத்தியத்தை லிங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த எல்லா ஆதிபத்தியமும் எனக்கு கரெக்டாக இந்த ப்ரொமோஷன் கிடைச்சதாக இருக்கட்டும் எனக்கு என்ன அந்த ஒர்க் ப்ரெஷரு எல்லாமே. அப்போ சார் சொன்னாங்க ஒர்க் ப்ரெஷர் தான் என்னையா சேர்த்து ஒர்க் பண்ணியா அப்படும்போது தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்கப்புறமேட்டு தான் சரி நம்ம என்ன ஒன்றுனாலும் நம்ம துணிஞ்சு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மனசுல ஒரு தைரியம் வந்தது, ஒரு இது எல்லாமே வந்தது. அடுத்து ரெண்டாவது வந்து இப்ப இன்னொரு அனுபவம் என்னன்னா, எங்க அக்கா பொண்ணுக்கு இப்ப ரீசெண்டா தான் கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாசத்துலயே சரியான பிரிஞ்சு வந்துடுற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துருந்தது. அப்போ மட்டும் நாங்க ஜாதகத்துல நம்பிக்கை உண்டு எல்லாம் உண்டு, போய் பார்த்த இடத்துல எல்லாம் எல்லாம் 10 பொருத்த இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சிறப்பா இருக்கு அப்படின்னாங்க. அப்போ கடைசி நம்ம விதியை போட்டு பார்த்து ரெண்டாவது விதி போடும்போது பார்த்தீங்கன்னா 4 புதன் இது லக்னம் வந்து மீன லக்னம், நட்சத்திராதிபதி வந்து புதன் பகவான், 4க்கும் 7க்கும் இருக்காங்க. 4 வந்து அம்மா மூலியமா அது அம்மா ப்ரெஷர் பண்ணி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து 7 வந்து இப்போ கணவன் மூலியமா பிரச்சனை, 7வது வந்து கணவன், 8 வந்து தீராத பிரச்சனை வம்பு வழக்குன்னு சொல்லி போட்டிருந்தது. அப்படியே அந்த ஒவ்வொரு மேட்ச் அப்படியே அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ நம்ம இந்த இது ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் முடிச்சிருந்துருக்கணும், ஆனால் நான் அது முன்னாடியே பார்க்கல, இப்போதான் எனக்கு இந்த ஒரு அனுபவம் கிடைச்சது. அதே மாதிரி என்னுடைய இது இப்போ அந்த ஏஎல்பியில் பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ரொமோஷன் கிடைக்கும் போதும் சரி ஒவ்வொரு இடத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபரும் கரெக்டாக சார் அந்த டேட்டு கொடுத்துருப்பான், கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே ப்ரொமோஷன் கிடைக்கும், அந்த டேட்டுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அப்படியே நான் அந்த சாஃப்ட்வேர் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி தான் இருந்தது நான் இந்த இது. ஆனால் என்ன இந்த எல்லாருமே நிறைய எழுதி போட்டு எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. என்னால் என்னுடைய ஒர்க் ப்ரெஷர்னால நான் நைட்டு ஒரு 10-11 மணிக்கு தான் வருவேன், காலையில் 9 மணி சார் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு உடனே கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அதனால நான் என்னுடைய பயிற்சி நிறைய இருக்கும்ல, இருந்தாலும் நான் என்னுடைய வீட்டில் உள்ள ஜாதகம் குடும்பத்தில் உள்ளவங்க அனைத்து ஜாதகத்தையும் நான் போட்டு பார்த்து அவங்களுக்கு இந்த இது உனக்கு தான் பிரச்சனை, இப்போ இந்த உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் என் கூட வேலை பார்த்த நண்பர்கள் அவங்களையும் ஜாதகத்தையும் போட்டு பார்த்து ஒருத்தங்களாம் டிரான்ஸ்ஃபர் வந்துடும்னு அவ்வளோ உறுதியாக நம்பிக்கிறாங்க. நான் பார்த்து எதிர்காலம் D9 எதிர்காலம் இருந்தது, போட்டு பார்த்தோன்னே அவர் சொன்னேன் இந்த மாதிரி இந்த வருஷம் உனக்கு இது டிரான்ஸ்ஃபர் வரல, அடுத்த வருஷம் நான் வரேன் டிரான்ஸ்ஃபர், இந்த வருஷத்துக்குரிய எதுன்னு அவங்களுக்கு வரல. அதே மாதிரி ப்ரொமோஷன் ஒரு சார் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் பார்த்து சார் இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு கிடையாது, அடுத்த வருஷம் தான் இருக்குன்னு சொன்னோடனே அப்படியே எல்லாமே ஒரு இதாக இருந்தது. அதே மாதிரி நான் பொது முடிவு சார் அவங்க சொல்லலாம், அதாவது வந்து எனக்கு உடைய அந்த நான் ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு ஒவ்வொரு இதோட வரும்போது அவங்க சொல்ற ஒவ்வொருமே எனக்கு அப்படியே கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நான் என் கேள்வியை கேட்டது கிடையாது, நான் இந்த உங்களுடைய கிளாஸ்ல மட்டும்தான் நீங்க கேட்கும்போது நான் கேள்வி கேட்டுருக்கேன். சார்ட்ட கேள்வி கேட்கணும்னு நினைப்பேன், ஒவ்வொரு கேள்வியும் நம்ம கேட்க நான் கேட்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி நேற்று கிளாஸ் சார் சொன்னாங்க, அந்த கடைசியா மருத்துவ பத்தி சொன்னாங்க,
என் ஒய்ஃபுக்கு அந்த மாதிரிதான் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க நான் நீ சரியா உணவு சாப்பிடறதுல ப்ராப்ளம் இருக்கு, தனிமைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னும்போது அவங்க சார் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே ஒரு ஆத்மார்த்த உள்ளுணர்வு ஒரு மாதிரி இருக்காங்க. ஐயோ நம்ம பிரச்சனைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும்போது நேரத்தெல்லாம் வெளியில தான் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சார் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் கேட்கணும்னு கடைசி அந்த ஒரு 10 நிமிஷமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்கும் போது என்னங்களா அவ்வளவு ஒரு சந்தோஷம். என்ன நம்ம ஒவ்வொரு என்ன ஒரு கேள்வி கேட்கிறோமோ அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் சார் ஒவ்வொரு விடையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பேசுறதே வந்து நம்ம இந்த ஒரு உள்ள இருந்து நம்ம ஒரு வார்த்தை வருங்க, அந்த மாதிரி ஒரு உள்ளுறோட தான் பேசுறோம். நம்ம என்ன நினைச்சு ஒரு கஷ்டம் நினைச்சு சாருடைய ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தோம்னா கரெக்டா அந்த என்ன கஷ்டம் நினைச்சு பாக்குறோமோ அதுக்கு சாருடைய வீடியோ ஒண்ணு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கு. சாருடைய வீடியோ நினைச்சிட்டு மேடம் உங்களுடைய வீடியோ எல்லாமே நான் பார்ப்பேன். ஆனா என்னுடைய இந்த இதனால பார்க்க முடியல. ஆனா கண்டிப்பா நான் ஜாதகம் வந்து இப்ப நீ கொடுத்தாங்கன்னா கூட என்னால கண்டிப்பா உங்களுக்கு இதான் பிரச்சனை, உங்களுக்கு இதான் இது இல்லை, உங்களுக்கு தான் தீர்வு, உங்களுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு, இப்ப இதுதான் ஒண்ணு கண்டிப்பா 100% என்னால சொல்ல முடியுது. இன்னும் நிறைய பேசுறதுக்கு நோட் பண்ணி வச்சிருந்தேன், இருந்தாலும் இதான் என்னுடைய தெரிவு. பொதுவுடுமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப நன்றியை சொல்லி எவ்வளவு நன்றி சொன்னாலும் பிறந்தாது. நான் கண்டிப்பா உயர்நிலை கிளாஸ் படிக்கணும், கண்டிப்பா நினைச்சேன் எங்க வீட்டுக்கு 10 மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இப்ப வந்து நான் கண்டிப்பா வீடு மட்டும் நம்ம பார்க்க கூடாது, சார் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் கத்துக்கணும், எல்லாரும் இந்த பயன்பெறணும்னு சொன்னாங்களோ கண்டிப்பா முத என்ன நண்பர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா அதை சொல்லி பார்த்து எல்லாத்தையும் வாங்கி கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எனக்கு. கண்டிப்பா இப்ப எல்லாருடைய வீடியோ பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் இப்போ எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒவ்வொரு பதில் ஒவ்வொரு ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு கிளாஸ் கூட ஏதோ டிராவலில் இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் ஒரு வீடியோ கூட நான் மிஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி நான் ஒரு 1-2 மணிக்கு தூங்கினாலும் அந்த 3:30 போது முதல் அலார வச்சுதான் எழுந்திருந்தேன். அடுத்து ஆட்டோமேட்டிக் இன்னைக்கு கூட ஒவ்வொரு நாளும் கரெக்டா அந்த 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துருது. அது சார வந்துச்சா அப்படியே பிரமிப்பா இருக்கு. சாப்பிட்டு நான் முன்னாடியே வாங்கி முத அந்த மேரேஜ் நடந்தது அது மட்டும் நான் சிம்பிளா வீடு கட்டினது அது மட்டும் பார்த்தேன், கரெக்டா இருந்தது. அதை அப்படியே நான் அப்படியே உள்ள போய் அந்த கரெக்டா இதை மட்டும் நகர்த்தி பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கரெக்டா இப்பதான் நம்ம இது பண்ணியிருக்கோம், இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தேன். அடுத்து அந்த நம்ம பெய்டு சாப்டர் நான் இடவில்லி நம்ம கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது சார் சொல்லி ஒரு வாரத்துல நான் வாங்கிட்டேன். அப்போ போகும்போது அந்த ஒவ்வொரு இதுதான் ப்ரொமோஷனும் நான் கிளர்க்கா இருந்து இது அஸ்ட் மேனேஜரா போகும்போதும் சரி, அஸ்ட் மேனேஜர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகும்போதும் சரி, இப்ப ப்ரொமோஷன் வாங்கிட்டு மேனேஜரா போகும்போதும் சரி, அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் வந்து முடிவு முடிக்கும்போது கரெக்டா அந்ததுக்குள்ள நான் எப்படி இவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது வந்து நார்மலா எல்லா ஊரும் ஏப்ரல் மாசம் ப்ரொமோஷன் போட்டு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க நார்மலா கிளர்க்கா இருந்து அஸ்ட் மேனேஜரா போகும்போது. ஆனா என்னுடைய வருஷம் வரும்போது மட்டும் கரெக்டா ஜூன் மாசம் தான் ப்ரொமோஷன் லிஸ்ட் போட்டு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. அந்த வருஷம் 2017 அப்போ இந்த சாப்ட்வேரோட நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இப்படி இந்த ஒரு கரெக்டா இவ்வளவு துல்லியமா இப்படி நம்மளால இது பண்ண முடியும். அப்ப அந்த சாப்ட்வேர் பார்த்தோன்னே எனக்கே ஒரு பிரம்மாண்டமான ஆச்சரியமா தான் இருந்தது. ஒவ்வொரு நிகழ்வுமே அந்த நம்ம பின்னோக்கி நகர்த்தி போகும்போது அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது சார். உண்மையிலே சாருக்கு இவ்வளவு ஒரு நன்றி சொன்னாலும் அவங்க புதுவுடைமை மூர்த்தின்னு சார் பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலே நான் முத பார்க்கும் போதே சார் அப்போ புதுவுடைமை மூர்த்தின்னு பேர் வச்சதுக்கு ஏத்த மாதிரி சாரு எல்லாருக்கும் பொது உடைமையா இருக்காரு. உண்மையிலே சாருக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. நன்றிகள் நன்றி நன்றி சார். சாப்ட்வேர் இந்த சாப்ட்வேரை கண்டுபிடிச்ச உண்மையிலே சாருக்கு நிறைய நன்றிகள் சொல்லணும். அவ்வளவு ஒரு ரத்ன சுருக்கமா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்ற போது பிரமிப்பா இருக்கு சார். பிரம்மாண்டம் தான் நம்ம சொன்ன மாதிரி இதுல பிரம்மாண்டம் தான். ஒவ்வொரு ஆசிரியர்களும் சரி அது மாதிரி இன்னொன்று நினைச்சேன் அது சாரு அந்த கிளாஸ்ல எடுக்கும்போது அந்த ஒரு கரெக்ஷன் பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணிட்டு அந்த ஒரு சொல்லலைன்னா அடுத்து அவங்களுக்கு ஒரு படிக்க ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. மறுபடியும் சொல்லுங்க ஒரு தன்னுடைய குழந்தைகள் வந்து நம்ம இப்ப ஒரு நாளா ஒரு சில நேரம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஒரு சில நேரம் கோவம் வந்து நான் அப்படியே போயிருவேன். ஆனா சார் வந்து அந்த குழந்தைகளை மறுபடியும் படிக்க வைக்கணும்னு சொல்லி ஐயா அதை எழுதுங்க 4 தடவை எழுதுங்க 10 தடவை எழுதுங்கன்னு சொல்லும் அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம குழந்தைகள் கூட நம்ம அந்த அளவுக்கு ஒரு இது சொல்ல மாட்டோம், ஆனா அந்த குழந்தைகளுக்கு மேல அது இது ஒரு குடும்பம் மாதிரிதான் நான் நினைக்கிறேன். குடும்பத்துக்கும் மேலதான்
சாரெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி இப்ப நமக்கு எனக்கு வந்து ஒரு நன்றி இது ஒரு ஒவ்வொரு பாயிண்ட் அவர் சாரு சொல்ற ஒவ்வொரு பாயிண்டும் நான் கடைபிடிச்சுட்டு இருக்கேன். நன்றி சொல்றது இப்ப தானா நானா நன்றின்ற வார்த்தை என்னறியாமே வந்துகிட்டு இருக்கீங்க சார். நான் கடைசி ஒரு என்னன்னால என்ன ஒரு வேலை செஞ்ச யார்கிட்ட ஒரு எதிர்பார்த்தாலும் நன்றின்ற வார்த்தை அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இதுக்கு முன்னாடி நான் நன்றின்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா அந்த சார் அவங்க ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது ஒவ்வொரு வார்த்தை முடியும் நன்றி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குருட வந்து சிஷியனுக்கு அப்படியே அந்த பார்த்த பழக்கினால நன்றின்ற வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா வந்தது. பிரமிச்சு போயிருக்கீங்க. நான் உண்மையிலே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது இன்னொன்னு ஐயா சார் சார் சொன்னாங்க ஜோசியம் படிக்கணும். இப்ப எங்களுக்கு வந்து எங்க ஐயப்பா வந்து ஜோசியம் தான் படிச்சிருந்தாங்க. ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், அவங்க வந்து எங்க ஐயப்பா கண்ணு தெரியாது ஆனா ஜோசியம் பார்ப்பாங்க. வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் காசே இல்லாம ஃப்ரீயா தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அவருக்கு அடுத்து வந்த பிள்ளைங்க உங்க அப்பாவோ எங்க பெரியப்பா யாருமே படிக்கல. எங்க அம்மாட்ட கேட்பேன், இல்லம்மா ஏமா அடுத்தவங்க எல்லாம் யாருமே படிக்கல, அப்பா அம்மா ஏன் பையன் படிக்கல, தாத்தா ஐயப்பா சொல்லி கொடுத்தா ஏன் படிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க ஐயா தான் சொன்னாங்க. உங்க முன்னாடி எல்லாம் வரும்போது அந்த விளக்கு கிட்ட வந்து அந்த ஒரு பெர்மிஷன் கேட்டு அவங்க அந்த விளக்கு ஒளியை பத்தி வச்சே சொல்லுவாங்கன்னு போது எனக்கு அது ரொம்ப அந்த எங்க அப்பாவுக்கு ஐயப்பாவுக்கு கண்ணே தெரியாது ஆனா அவ்வளவு 100% சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அப்ப ஐயா சொல்லும் போது எனக்கு ஆஹா ரைட் அந்த விளக்கு அவங்க அந்த அவங்களுடைய அந்த விளக்குடைய ஒளி இதை வச்சு அவங்க இந்த இது சொல்லுவாங்கும் போது எனக்கு ரொம்ப எனக்கு அந்த எல்லாம் விடையே தெரியாம இருந்தது. எப்படி ஒருத்தன் கண்ணு தெரியாம இருக்கிறவங்க வந்து இவ்வளவு கரெக்டா ஒரு ப்ரிடிக்ஷன் இந்த பக்கம் போய் மாடுவாங்க, இந்த பக்கம் உங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க, எப்படி இது முடியும் போது அப்ப ஐயாவுடைய வீடியோ அந்த இது பார்த்தேன். பார்க்கும்போது அந்த விளக்கு கிட்ட கூட அவங்க பெர்மிஷன் விளக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது நம்ம அப்படியே பிரம்மாண்ட அருமையான பிசினஸ் போறதுக்கு எந்த இதற்கு 9 மணி தான் போவோம், நைட்டு 11 மணின்ற போது கண்டி இது நமக்கான கிளாஸ் நமக்கான டைம் அப்படின்னோடனே அந்த டைமிங்க கேட்டவொன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்தது சார். கண்டிப்பா அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும், கண்டிப்பா அந்த கிளாஸ்ல சேர்ந்து நம்ம கண்டிப்பா நமக்கு நம்ம குடும்பத்துக்காக கண்டிப்பா பார்க்கணும். சோ இப்ப வந்து எல்லாருக்கும் பார்க்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு கண்டிப்பா வந்துருச்சு. நன்றி கூட ஐயா அவர்களுக்கும் மற்ற அனைத்து டீச்சர் அங்க அனைத்து குருமார்கள் பின்னாடி இருக்கிற மென்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறீங்க.